எல்லோருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் மீன ராசியில் லக்ன அன்பர்களுக்கு ஒரு புதிய தலைப்பில் எல்லோருக்கும் பயனுள்ள தகவலை காணலாம். யாருடன் கவனமாக இருக்க வேண்டும்? தன விருத்தி ஏற்பட தினந்தோறும் குளிப்பது, சாப்பிடுவது, இந்த திக்கு திசையை பயன்படுத்தி எல்லோரும் வெற்றி பெறுங்க. இந்த பதிவினுடைய தலைப்பு. இது வந்து முன்னோர்கள் பெரியோர்கள் சொன்ன அனுபவ ரகசியம். எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் தெரிந்திட போகிறதில்ல. கற்றது கைமண் அளவு தான். கல்லாதது, தெரியாதது, புரியாதது உலகளவு இருக்கிறது. குழந்தைக்கு வந்து பெற்றோர்கள் அறிவுரை புத்திமதி சொல்வார்கள். அதன் பின்பு ஆசிரியர்கள் குழந்தைக்கு அறிவுரை புத்திமதி சொல்வார்கள். குழந்தை வளர வளர அனுபவத்தில் நல்லது கெட்டது எல்லாம் தெரிந்து கொள்ளும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுய ஒழுக்கம் முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் பொய் பேசக்கூடாது. அடுத்தவர்கள் வாழ்வாதாரம், அடுத்தவர்கள் குடியை கெடுக்கக்கூடாது. காலையில் கண் விழித்து தூங்கி எழுந்தது முதல் இரவு படுத்து உறங்கும் வரை அடுத்தவர்கள் பொழப்பெல்லாம் மண்ணவாரி போடக்கூடாது. அடுத்தவர்களுடைய வாழ்வாதாரத்தில் குறுக்கிடக்கூடாது. ஒரு திசை இல்லாட்டி ஒரு திசையில் முன்னேற்றம் வந்துவிடும். மண்ணில் மனிதனாக பிறந்த அனைவரும் அவரவர் வேலையை அவரவர் பார்த்து கொண்டிருந்தால் அடுத்தவர்களுக்கு தொந்தரவுகள் தொல்லைகள் தராமல் அவரவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒரு திசை இல்லாட்டி ஒரு திசையில் நல்ல முன்னேற்றம் வரும். நான் பிறந்தது முதல் எல்லா திசையுமே எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, வாழ்க்கையில் முன்னேறவே முடியல அப்படின்னு புலம்பக்கூடியவர்களை காண முடிகிறது. மீன ராசி லக்னம். காலபுருஷனுக்கு 12வது வீடு அயன சயன போக விரைய மோட்சஸ்தானமாக இருக்கிறது. மீனராசிக்கு 4-7 வீட்டின் அதிபதி புதன். புதன் அப்படின்னா இரட்டை தன்மை கொண்ட கிரகம், அலி கிரகம். மீனராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இவர்களுடைய தாய் மாமன் அவர்கள் வந்து ஜாதி மாறிய திருமணம், மதம் மாறிய திருமணம், இரண்டு தார திருமணம் உங்கள் தாய் மாமன்களுக்கு நடக்கும். மீன ராசி லக்னம். காலபுருஷனுக்கு 12வது வீடு அயன சயன போக விரைய மோட்சஸ்தானம். இந்த ராசியின் அதிபதி குரு. இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் அழகிய அங்க லட்சணத்துடன் பார்ப்பதற்கு கொஞ்சம் கருப்பாக இருந்தாலும் நல்லா அழகாக இருப்பாங்க. தான் செய்கின்ற விஷயங்களில் காரியங்களில் யாரிடமும் சொல்ல மாட்டார்கள். அமைதியாக துருத்துருன்னு இருப்பார்கள். யாரிடமும் மனம் விட்டு பழக மாட்டார்கள். கழுவுற மீனில் நழுவுற மீன் அப்படின்னு சொல்லலாம். நைஸாக வந்து இவர்கள் வந்து நழுவி விடுவார்கள். ஒரே வார்த்தையில் மற்றவர்கள் வாயை அடைக்கும் திறன் மீனராசி லக்னக்காரர்களுக்கு உண்டு. மற்றவர்கள் சொல்வதை இவங்க வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. இவங்க சொல்கிறத மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு அடம் பிடிக்கக்கூடிய அமைப்பு இந்த மீனராசி லக்னக்காரர்களுக்கு உண்டு. கழுவுற மீனில் நழுவுற மீனாக இவங்க வந்து எந்த பிரச்சனையிலும் மாட்ட மாட்டார்கள். தைரியம் தன்னம்பிக்கை இவர்களுக்கு அதிகம். பயந்த சுபாவம் உடையவர்கள். மிகுந்த கடவுள் பக்தி கொண்டவர்கள். இளம் வயதிலிருந்தே நிறையா கோயில்களும் பாத யாத்திரை கிரிவலம் செல்கின்ற அமைப்பு மீனராசி லக்னக்காரர்களுக்கு உண்டு. பக்திமான்கள் என்றே சொல்லலாம். மீனராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் சாமியார் சந்நியாச துறவ நிலை பிற்கால வாழ்க்கையில் உண்டு. யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா மீனராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் நட்பு வழியில் கவனமாக இருக்கணும். கூடாத நட்பு கேடாய் முடிந்துவிடும். யாரிடமும் அவளை சீக்கிரம் நெருங்கி பழக மாட்டீங்க. நெருங்கி பழகினாலும் நட்பு விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அடுத்தது வந்து தந்தை. தந்தை வழி உறவுகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரும்பாலும் மீனராசி லக்ன நண்பர்கள் தந்தையிடம் வந்து எதிர்வாதம் வெதண்டாவாதம், தந்தையை விட்டு பிரிந்து வெளியில் தங்கி வேலை பார்ப்பாங்க அல்லது வெளியூர் வெளிநாட்டுக்கே சென்று விடுவார்கள். தந்தையிடமும் நட்புகளிடமும் மீனராசி லக்ன நண்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும். மீனராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு வந்து தன விருத்தி ஏற்பட தினந்தோறும் சாப்பிடுவது, குளிப்பது,
இந்த திக்கு திசையை பயன்படுத்தினால் உங்களுக்கு 100% வெற்றி வாய்ப்புகள் உண்டு. மீனராசி லக்னத்தில் சுக்கிரன் உச்சமும் புதன் நேசமும் அடைகிறார். சுய புத்திக்காரகன், அறிவுக்காரகன், கல்விக்காரகன், கணக்கன் ஜென்மராசியிலே நேசம் அடையும் போது, மீனராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் வந்து ஒரு வார்த்தை பேசினாலும் சரி, 9 வார்த்தை பேசினாலும் சரி, மற்றவர்கள் சொல்வதை கேட்டு புரிந்து மனசில் ஏற்றுக்கிட்டு மறுபடியும் வந்து பேசணும். நீங்கள் 3 டிகிரி 4 டிகிரி உயர்கல்வி படித்தாலும் உங்களுடைய பேச்சு வந்து மற்றவர்கள் மூஞ்சில் பட்டுன்னு அடித்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசியில் புதன் நேசம். புதனை வந்து நீங்கள் வலுப்படுத்த வேண்டும். மீனராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் தினந்தோறும் 1 முறை குளித்தாலும் சரி, 2 முறை குளித்தாலும் சரி, நீங்கள் வந்து கிழக்கு முகமாக கிழக்கு திசையாக பார்த்து தினந்தோறும் குளிக்க வேண்டும். நீங்கள் வந்து பையட்டில் தண்ணி பிடிச்சி வச்சு குளிக்கும்போது, குளித்து முடிச்சுட்டு வரும்போது பகிட்டில் வந்து அறவாளி தண்ணி இருக்க வேண்டும். எல்லா தண்ணியும் எடுத்து ஊற்றிக்கிட்டு வெறும் பகிட்டை கழுவி வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தன விருத்தி ஏற்படாது, பணங்காசு கையில் தங்காது, மாத சம்பளம் வாங்கின உடன் அது வந்து உடனே செலவாகும். கிழக்கு முகமாக பார்த்து குளிக்க வேண்டும். குளித்து முடிச்சுட்டு வரும்போது அந்த பகிட்டில் அறவாளி தண்ணி இருக்கிற மாதிரி தினந்தோறும் பார்த்துங்க, உங்களுக்கு செல்வ விருத்தி தன விருத்தி ஏற்படும். மீனராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் எந்த திக்கு திசையை பார்த்து நீங்கள் சாப்பிட்டால் உங்களுக்கு தன தானிய விருத்தி ஏற்படும் என்று பார்க்கலாம். மீனராசி லக்னத்திற்கு 2வீட்டின் அதிபதி செவ்வாய், அவர் தான் வந்து பாக்கிய அதிபதி. செவ்வாய் வந்து உச்சம் பெறக்கூடிய வீடு மகர ராசி. மீனராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் தினந்தோறும் 1 நாளில் 3 வேளை சாப்பாட்டில் 1 வேளை சாப்பாடு நச்சம் நீங்கள் வந்து தென் திசையை பார்த்து, தெற்கு முகமாக அமர்ந்து தென் திசையை பார்த்து சாப்பிடுங்க, உங்களுக்கு தானிய விருத்தி ஏற்படும். சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் தானியங்கள் கிடைக்கும். சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் உங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும், தரித்திரம் பிடிக்காது. மீனராசி லக்ன நண்பர்கள் தெற்கு முகமாக பார்த்து அமர்ந்து 3 வேளை சாப்பாட்டில் 1 வேளை சாப்பாடு சாப்பிடுங்க, உங்களுக்கு தானிய விருத்தி ஏற்படும். கிழக்கு முகமாக பார்த்து தினந்தோறும் குளியுங்கள். குளித்து முடிச்சுட்டு வரும்போது பகிட்டில் வந்து அரை பகிட்டு தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துங்க. எல்லா தண்ணியும் எடுத்து ஊற்றிக்கிட்டு வெறும் பகிட்டை வச்சுட்டு வராதிங்க. தென் திசையாக பார்த்து சாப்பிடுங்க. மீனராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தன தானிய விருத்தி உங்களுக்கு பஞ்சம் இல்லாமல் கிடைத்து கொண்டிருக்கும். இது வந்து முன்னோர்கள் பெரியோர்கள் அனுபவத்தில் கண்ட ரகசியம். இதை வந்து மீனராசி நண்பர்கள் தினந்தோறும் பயன்படுத்துங்க. தினந்தோறும் உங்கள் கையில் பணம் புரளும், கஷ்டங்கள், கடன், மனப்பிரச்சனை, திருமண பிரச்சனை இப்படிலாம் வந்து தவிர்த்து விடலாம். உங்களுக்கு வந்து நல்ல காரியங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். இது வந்து முன்னோர்கள் பெரியோர்கள் கண்ட ரகசியம். இதை வந்து தொடர்ச்சியாக உங்கள் வாழ்நாளில் பயன்படுத்துங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரச்சனைக்கு நாமளே தீர்வு காணக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ இருக்கிறது. இந்த பரிகாரம் மீனராசி லக்னக்காரர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை வந்து தொடர்ச்சியாக கடைபிடியுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வருகின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.